இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மில்க் ரெசிபி தாங்க, பாசுந்தி. பாசுந்தி நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம், கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் அவ்வளோதான். வாங்க இப்போ அது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பார்க்கலாம். பால் வந்து ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் நட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி, குங்குமப்பூ, ஏலக்காய் நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், ஆப்ஷனல் தான் இது. இப்போது அடுப்பில் பாத்திரத்தை வச்சு பாலை வச்சு நல்லா கிண்டணும். இப்போது இந்த பாலை நம்ம கிண்டுறதுல தான் பாசுந்தியோட ஸ்பெஷாலிட்டியே இருக்குது. நல்லா ஓரத்தில் படிகிற ஆடையெல்லாம் அப்படியே சுரண்டி சுரண்டி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு நல்லா ஹாஃபாக வர்ற வரையும், அது பாதி வர்ற வரையும் நம்ம நல்லாவே கிண்டி விட்டுட்டுருக்கணும். இப்போது அதில் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணும்போது திரியறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுப்புலேயே வச்சு கிண்டிடலாம். அது கூட இப்போ நான் நட்ஸை நல்லா பொடிச்சு வச்சு முந்திரியெல்லாம் நல்லாவே நைஸாக பொடிச்சிருங்க, அப்போ தான் கொஞ்சம் க்ரீமியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பாசுந்தி, சூப்பராக இருக்கும். இதில் ஃபைனலாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கணும். இந்த குங்குமப்பூவில் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படி வச்சுட்டோன்னா நல்லாவே அது அந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான பாசுந்தி ரெசிபி ரெடி ஆயிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.